Hello friends, welcome back to our channel. In our channel, we will see an interesting video. Friends, in the veterinary one that in Ari Perikatinjatina, Sali Irmala Saripanum, Ado Dajina Kolar summon the mana problems in Saripanum Abdinjada. Inikin Angulkur, inner interesting ana either Patina only in Angulka Soldra, in the veterinating a sapra than alayum seri, Ungudale Karogim Kerekum, Adamato Ilama, in the veterinating Udal the Pine Pertumbo, Unka Udal Lerkakudia, Kai Kalvali, Mutu Vali, Kilvadam, Pakavadam, in the Madriana, Elimba summon the mana Prashayukum, the superana or a theory could come up into the Yarkmitia the Visham. So either Patina the Tenjukun. Video clip கண்டிப்பா பாருங்க எதுக்குன்னா இந்த வெற்றிலையில கால்சியம் ஃபைபர் விட்டமின் சி ஐயன் இது எல்லாமே அதிகமா நிறைஞ்சிருக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் தலைவலி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கீழ்வாதம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றிலை ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியதா இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனல் நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளா இருந்தாலும் அது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நீங்க பண்றது நீங்க ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ண பண்ண எங்களுக்கு அது இன்னும் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியே இருக்கும் ஸோ கட்டாயமா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் எப்பவாவது உங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு வந்திருக்கா இன்மையா இருக்கும் அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உணவு செரிமானமாகாம ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டைம்ல இந்த வெற்றிலையோட காம கிள்ளிட்டு வெறும் ரெண்டு வெற்றிலைய அப்படியே நீங்க வாயில போட்டு உமிழ்ந்து நல்லா சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் அது மட்டும் இல்லாம சரியா ஜீரணமாகாத உங்களோட உணவும் நல்லா ஜீரணிச்சு உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அண்ட் இந்த வெத்தலை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் இதுல இருக்கு இந்த வெற்றிலையை நீங்க எப்போ சாப்பிட்டாலும் சரி இதோட காம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா இந்த வெற்றிலையில ஒரு சில ரசாயனங்கள் இருக்கு இந்த ரசாயனங்கள் வந்து நம்மளோட உடம்புக்கு சேராது அதனால எப்போ நீங்க சாப்பிட்டாலுமே சரி இந்த வெற்றிலையில இருக்கக்கூடிய அந்த காம்பை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலையை நீங்கள் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல பயன்களை கொடுக்கும் வாடினதா இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக நீங்கள் எப்போவுமே சாப்பிடுங்க இப்போ இந்த வெற்றிலையோட காம்ப ரிமூவ் பண்ண இந்த வெற்றிலையோட நீங்கள் வந்துட்டு அதை நல்லா இடித்து அதோட சாரை எடுத்துக்கோங்க அந்த சாரோட நீங்கள் தேன் கொஞ்சமாகவும் எலுமிச்சை சாறு கொஞ்சமாகவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதிகாலை எழுந்ததுமே வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால சளி இருமல் மூக்கடைப்பு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எதுவுமே ஏற்படாம ஆரோக்கியமா இருக்கலாம் இப்போ அடுத்ததா பார்க்க போற இந்த ரெமெடி வந்துட்டு வெற்றிலை சாறு இருக்கு இல்லைங்களா வெற்றிலை நீங்க சாரா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா அப்படியே வெற்றிலையை காம்பு நீக்கிட்டு அந்த இலை மேல ஒரு ரெண்டு மூணு மிளகு வச்சுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் வச்சு அப்படியே நீங்க நல்லா மென்னு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க தொண்டையில இருக்கக்கூடிய சளி இருமல் இது எல்லாமே படிப்படியா குறைஞ்சிடும் இரவு நேரங்கள்ல நல்ல நிம்மதியான தூக்கமும் வரும் நிறைய பேர் இந்த மாதிரி சளி இருமல் இருக்கும்போது இரவு தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க கரெக்டா தூங்க போவோம் அந்த டைம்ல தான் நல்லா இருமல் வரும் நம்மளோட தூக்கத்தையே ஸ்பாயில் பண்ற மாதிரி எரிச்சல் ஆகுற மாதிரி வரும் சோ அந்த மாதிரியா இருக்காம பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி இந்த இருமல் சளி உங்களுக்கு ஏற்படாம உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இப்போ இந்த வெற்றிலையை வச்சு நம்ம அடுத்ததா பார்க்க போற ரெமெடி என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அது வெதுவெதுப்பா இருக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும் அதிகமான சூடு வேண்டாம் இந்த வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய இந்த பால்ல வந்துட்டு நீங்க வெற்றிலை சாறு சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனை மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கிறதுனால எப்பவும் போல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ இதுலயே நான் அடுத்த ஒரு இன்னொரு மெத்தட் சொல்றேன் இந்த வெற்றிலையை வந்துட்டு ஒரு மூணு இல்லைன்னா நாலு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை காம ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோட அதை நல்லா கொதிக்கும் போது வெற்றிலையை சேர்த்து அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி பாதி அளவுக்கு குறையிற அளவுக்கும் நல்லா கொதிக்க வச்சிருங்க அது நல்லா கொதிச்சு வற்றி வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோட நீங்க கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இந்த மெத்தட்லயும் நீங்க இதை குடிக்கலாம் இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்கிறதுனால உங்க உடல்ல எந்த ஒரு கெட்ட சுவாசமும் வராது அதாவது துர்நாற்றம் சொல்லுவோம் இல்லைங்களா சில பேருக்கு அதிகமா வேர்க்கும் அந்த மாதிரி வேர்க்கும் போது அவங்க பக்கத்திலேயே ரொம்ப ஸ்மெல் வரும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் சோ இந்த ஒரு வெற்றிலை சாரோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்ந்து குடிக்கிறதுனால ஆண்களுக்கு வீரிய சக்தி அதிகரிக்கும் அதோட ஆண்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும்
எப்பவுமே நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். இதை ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மருந்தை. இதனால நம்மளோட உடலுக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்குது. நீங்க ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க, அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரெமெடி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நம்ம பார்த்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்களோட விந்தணுக்கள் எனர்ஜியை அதிகரிக்கிற மாதிரியான இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லான வீடியோட நாங்களும் மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.